அது ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்துல சுதாகர் அப்படிங்கிறவரு இருந்தாரு. அவன் ஒரு ஏழை, ஆனாலும் ரொம்ப நல்ல மனுஷன். அவன் கிட்ட ஒரு யானையும் இருந்தது. அத ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கிட்டு இருந்தான். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ராஜேஷ்ங்கிற பணக்காரர் அவரோட வீட்டுக்கு வந்து அவன் கிட்ட, சுதாகர், என்னடா எவ்வளவு நாளா உன்கிட்ட நான் பணத்தை கேக்குறது? நீ யானைய வச்சு சர்க்கஸ் பண்ணி நல்லா தானப்பா சம்பாதிக்கிற, அப்புறம் அந்த காசை வச்சு என்ன பண்ற? என் கடனை தீக்கணும்னு உனக்கு ஐடியா இருக்கா, இல்ல பணமே தரக்கூடாதுன்னு நினைக்கிறியா? அப்படிலாம் இல்லங்க, எங்க யானைக்கு உடம்பு சரியில்லை, அதனாலதான் சர்க்கஸ் எல்லாம் பண்ணாம வச்சிருக்கேன். எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுத்தீங்கன்னா உங்க கடனை தீத்துருவேன். அவரும் சரின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டாரு. சுதாகர் ரொம்ப வருத்தப்பட்டு, ஐயோ இவ்ளோ பணத்தை நான் எப்படி அரேஞ்ச் பண்றது? கடவுளே நீதான் எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு கடவுளை வேண்டிக்கிட்டு இருக்கும் போது அந்த யானை பின் பக்கத்துல இருந்து கொஞ்சம் தங்க நாணயங்களை கொடுத்தது. அத பார்த்த அவன் ஆச்சரியப்பட்டு, அட இந்த யானை எப்படி தங்க நாணயம் கொடுக்குது? என்னைக்கும் இப்படி எல்லாம் நடந்ததே இல்லையே. அந்த கடவுள் என் மேல கருணை காட்டி இப்படி பண்றாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சந்தோஷப்பட்டு அந்த தங்க நாணயங்களை கொண்டு போய் அதை வித்து வந்த பணத்துல ராஜேஷ் கிட்ட போனான். என்னப்பா இந்த பக்கம், உங்க பணத்தை திருப்பி தரலான்னு வந்திருக்க அப்படின்னு பணத்தை எல்லாத்தையும் கொடுத்துட்டு, இனிமே உங்களுக்கு நான் எந்த பாக்கியம் தர வேண்டியில்ல அப்படின்னு சொல்லி அங்கிருந்து போயிட்டாரு. ராஜேஷ்க்கு திடீர்னு சந்தேகம் வந்துச்சு. என்னது இது, இப்பதானே இவ சுத்தமா பணம் இல்லன்னு சொன்னா, அதுக்குள்ள எப்படி இவ்ளோ பணம் வந்துச்சு? இதுல ஏதோ விஷயம் இருக்கு. சம்பாரிச்ச பணத்தை எல்லாம் எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்கான், அப்படின்னா இவன் கிட்ட நிறைய பணம் இருக்கணும் அப்படின்னு ராத்திரி சமயத்துல அவன் வீட்டுக்கு போனான். அங்க சுதாகர் தூங்காம தன்னோட யானை கிட்ட, கடவுள் ஓ ரூபத்துல காலையில எனக்கு தங்க நாணயங்களை மட்டும் கொடுக்காம இருந்தா ராஜேஷோட கடனை தீர்த்திருக்கவே முடியாது. என்னவோ உனக்கும் அந்த கடவுளுக்கும் நன்றி சொல்லியே ஆகணும். சரி, ரொம்ப நேரம் ஆச்சு, நம்ம போய் படுத்துக்கலாம், நீயும் நல்லா தூங்கு அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ள போயிட்டான். அப்போ ராஜேஷ் எல்லாத்தையும் கேட்டு, ஓஹோ இதுதான் கதையா? அப்படின்னா இந்த யானையோட வயித்துல நிறைய தங்க காசுகள் இருக்கு. சரி, அதுகிட்ட ஒரு தடவை போய் சோதிச்சு பாப்போம் அப்படின்னு ரொம்ப நேரமா தங்க நாணயத்துக்காக அது எதிர்க்க நின்னு காத்துக்கிட்டு இருந்தான். ரொம்ப நேரம் ஆகியும் தங்க நாணயம் வராததால, மரியாதையா தங்க காசுகளை கொடு இல்லனா உன்னை அடிப்பேன் அப்படின்னு பெரிய கட்டைய கொண்டு வந்து அத அடிக்க ஆரம்பிச்சான். அந்த நேரத்துல அது வயத்துல இருந்து ஒரு பேய் வெளியில வந்து, டேய் அந்த யானைய ஏன் அடிக்கிற? தங்க நாணயம் கொடுத்தது யானை கிடையாது, நான் தான் வேணும்னா என்னடி அப்படின்னு சொல்லுச்சு. அத பார்த்ததும் ராஜேஷ் பயந்து, இல்ல இல்ல என்ன மன்னிச்சுடு, நீ அதோட வயத்துல இருக்கிற விஷயம் எனக்கு தெரியாது, என்ன விட்டுடு நான் போயிடுறேன். என்னடா தங்க காசு வேணாமா, ஓடி போறேன்னு சொல்ற? அதுக்கு அவன், வேணும் வேணும், எனக்காக கொஞ்சம் தங்க காசு கொடு, உன் பேரை சொல்லி வாழறேன். அதுக்கு அந்த பேயி, இந்தா எடுத்துக்கோ அப்படின்னு கொஞ்சம் தங்க நாணயங்களை வரவழைச்சது. ராஜேஷ் ரொம்ப சந்தோஷப்பட்டு அதை எடுக்கலான்னு குனியும் போது அவர் ரெண்டு கையிலையும் நெருப்பு பிடிச்சிட்டு, அம்மா ஐயோ நெருப்பு எரியுது எரியுது, என்ன காப்பாத்து என்ன காப்பாத்து அப்படின்னு சத்தம் போட ஆரம்பிச்சான். அப்ப அந்த பேய் சத்தமா சிரிச்சு, உனக்கு இது தேவைதான். அப்போ அந்த பேயி ராஜேஷ் அவதிப்படுறத பார்த்து கொஞ்சம் இறக்கப்பட்டு அந்த நெருப்பை நிறுத்தி, இன்னொரு தடவை இந்த பக்கம் வந்த உன்னை கொன்னுடுவன் ஜாக்கிரத அப்படின்னு சொல்லுச்சு. அதுக்கு ராஜேஷ், இனிமே இந்த பக்கம் செத்தாலும் வரமாட்டேன் அப்படின்னு அங்கிருந்து ஓடி போயிட்டான். அப்புறம் மறுபடியும் அந்த பேயி யானையோட வயித்துல போயிடுச்சு. ஆனா அந்த பேய் எதுக்காக யானையோட வயித்துல இருக்கு, எதுக்காக சுதாகருக்கு உதவி செய்யுது, இது எல்லாத்தையும் அடுத்த பாகத்துல பாக்கலாம். முன்பொரு காலத்துல ஒரு ஊர்ல பாழடைஞ்ச மயானத்துல பழமையான புளிய மரத்துல சில பெண் பேய்கள் ஒண்ணு கூடி பேசிக்கிட்டு இருந்ததுங்க. அதுங்கள்ல இருக்கிற ஒரு சின்ன பிசாசு சின்ன வயதுலயே திருமணம்லாம் ஆகாம அகால மரணம் அடைஞ்சு பிசாசா மாறி போயிடுச்சு. அது மட்டும் இல்லாம அதுக்கு திரும்பவும் மனுஷியா மாறி திருமணம் செஞ்சுக்கிட்டு குடும்பம் நடத்தணும்னு அதிகமான ஆசையும் இருந்துச்சு. ஒரு நாள் அந்த சின்ன பிசாசு மத்த பிசாசுகள் கிட்ட தன்னோட ஆசைகளை சொல்லுச்சு. மற்ற பேய்கள் அதை கேட்டு சிரிச்சு, போயும் போயும் நீ சம்சாரி ஆகணும்னு நான் நினைக்கிற, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சு போச்சா? சந்தோஷமான வாழ்க்கைய நீயே துக்கமாக்கணும்னு நினைக்கிறியா? வரதட்சணை கொடுமை தாங்க முடியாம, மாமியார் கொடுமை தாங்க முடியாம தான் செத்து நான் பேயா நிக்கிறேன். அந்த விஷயம் உனக்கு தெரியாதோ? நீ சொல்ற எல்லா விஷயத்தையும் நான் நல்லா சமாளிப்பேன். மறுநாள் இருட்டினதும் அந்த சின்ன பிசாசு,
ஒரு அழகான பெண்ணா மாறி ஒரு பாழடைஞ்ச சத்திரம் பக்கத்துல சோகமா உட்கார்ந்திருந்தா. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பக்கமா வந்த ஒரு அழகான ஆண்மகன் அவளை பார்த்தான். அவனை பார்த்ததும் அந்த பிசாசு ரொம்ப சந்தோஷப்பட்டு வேகமா அழ ஆரம்பிச்சது. யார் நீ? சின்ன பொண்ணா இருக்க, தனியா இருட்டுல இங்க உட்கார்ந்து அழுதுட்டு இருக்க. சின்ன பிசாசு அதுக்கு அழுதுகிட்டே, என்னோடது பக்கத்து ஊரு, அம்மா அப்பா ரெண்டு பேரும் இல்லாததுனால நான் ஒரு அனாதியா ஆயிட்டேன். ஆதரிக்க யாரும் இல்லாததுனால நான் இப்படி உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கேன். அந்த ஆண்மகன் இறக்கப்பட்டு, யாரையாவது திருமணம் செஞ்சிருக்கலாம்ல? உறவுக்காரர்கள் யாரும் இல்லாம என்ன யார் திருமணம் பண்ணிப்பா? உனக்கு இஷ்டம் இருந்ததுன்னா நான் உன்ன திருமணம் பண்ணிக்கிறேன். உங்க வீட்டுல இருக்கிறவங்க ஒத்துப்பாங்களா? எனக்கு யாருமே இல்ல, நான் ஒரு ஒண்டிக்கட்ட, ஆனா பெரிய வீடு ஒண்ணு இருக்கு. அப்படின்னா வீட்டுக்கு போகலாம் வா அப்படின்னு சொல்லி சின்ன பிசாசு எந்திரிச்சு நின்னுது. அந்த ஆண்மகனோட வீடு ஊர் ஆரம்பத்திலேயே இருந்தது. மறுநாளே ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிக்கிட்டு அந்த வீட்டுல குடும்பம் நடத்த ஆரம்பிச்சாங்க. நடு ராத்திரி வேளையில தன்னோட கணவன் நல்லா தூங்கினதும் சின்ன பிசாசு வீட்டை விட்டு வெளியில வந்து தன்னோட பூர்வீகமான புளிய மரத்துக்கிட்ட போச்சு. யாரா வந்திருக்கிறது? எவ்வளவு தைரியம்! கிட்டவா சாப்பிட்டுடுறேன். சின்ன பிசாசு அவங்களை எல்லாம் பார்த்து கொஞ்ச நேரம் சிரிச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு தன்னோட சுயரூபத்துக்கு வந்தது. ஆட கடவுளே, நீயா? கொஞ்ச நேரத்துல அடையாளமே தெரியல. நீ போன வேளை என்னாச்சு? எனக்கு ஒரு அழகான ஆண்மகன் கிடைச்சான். அவனுக்கு சொந்த பந்தம் யாரும் இல்ல, அவனுக்கு பெரிய வீடு இருக்கு அப்படின்னு சின்ன பிசாசு நடந்தது சொல்லுச்சு. உன் கணவன் எப்படி? உன்னோட குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கு? என்னோட கணவர் தங்கமான மனுஷன், நான் அவருக்கு உயிர். என்னோட குடும்பமும் நல்லபடியா போகுது. என் பேச்சுக்கு எதிர் பேச்சு பேச மாட்டாரு. நான் அவரோட ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சரி, நான் இப்ப கிளம்புறேன். அவர் எழுந்திருச்சா என்ன தேடுவாரு. நல்ல குடும்பம் பண்ணனும்ல. அது எல்லாம் சரி, எங்களுக்கு எப்ப கல்யாண விருந்து தரப்போற அப்படின்னு பிசாசுகள் அவளை சூழ்ந்து கேட்டுச்சுங்க. சின்ன பிசாசு நல்லா யோசிச்சு, சரி நாளைக்கே விருந்து தர. நாளைக்கு இருட்டினதும் நீங்க எல்லா மனுஷங்களா மாறி என் வீட்டுக்கு வாங்க. நீங்க எல்லாரும் என் தோழிகள்னு சொல்லி என் கணவருக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். அர்த்தராத்திரி என் கணவருக்கு தெரியாம நம்ம விருந்து சாப்பிடலாம். திரும்பவும் பெண்ணா மாறி வீட்டுக்கு போய் படுத்துக்கிட்டான். மறுநாள் இருட்டினதும் எல்லா பிசாசுகளும் மனுஷங்களா மாறி சின்ன பிசாசு வீட்டுக்கு வந்து கதவை தட்டுச்சுங்க. சின்ன பிசாசு ஒன்னும் தெரியாத மாதிரி கதவை திறந்து, அட, எல்லாரும் ஒரே நேரத்துல வந்திருக்கீங்க அப்படின்னு ஆச்சரியமா நடிச்சு தன்னோட கணவர்கிட்ட இவங்கெல்லாம் தன்னோட தோழிகள்னு அறிமுகப்படுத்தி வச்சான். அதுக்கு பிறகு தன்னோட கணவன் கிட்ட, நீங்க இன்னைக்கு கீழே படுத்துக்கோங்க, நான் என்னோட தோழிகளோட மேல போய் படுத்துக்கிறேன் அப்படின்னு அன்பா சொன்னான். எல்லாரும் சேர்ந்து மேல போனாங்க. நல்லா இருட்டி போனதுக்கு அப்புறம் கணவன் நல்லா தூங்கிட்டான்னு உறுதிப்படுத்திக்கிட்டு சின்ன பிசாசு வகவகையான விருந்து செய்ய ஆரம்பிச்சுது. அப்பா, இந்த மானிட உருவத்துல என்னால கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியல அப்படின்னு சொல்லி பிசாசுகள் எல்லாம் தங்களோட சுயரூபத்துக்கு வந்தது. விருந்து ஏற்பாடுகள் தயாரா இருந்தது. பிசாசுகள்லாம் ஆட்டம் பாட்டத்தோட கைகளை தட்டி ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க. அதுக்கப்புறம் எல்லாம் விருந்து சாப்பிட உட்காந்துதுங்க. இந்த கோலத்துல மட்டும் உன் புருஷன் நம்மள பார்த்தா பிரச்சனையாயிடும், அதனால கீழே போய் ஒரு தடவை பாத்துட்டு வா அப்படின்னு வயசான பேய் சின்ன பிசாசு கிட்ட சொல்லி அனுப்பிச்சு. சின்ன பிசாசு எந்திரிச்சு திருட்டுத்தனமா கீழே வந்து எட்டி பார்த்து வேகமா கத்த ஆரம்பிச்சிருச்சு. கீழே பார்த்தா ஒரு 10-15 ஆண் பேய்கள் நடனம் ஆடிக்கிட்டு இருந்ததுங்க. அங்கேயும் விருந்து ஏற்பாடுகள் பலமா இருந்தது. அப்போ தான் திருமணம் பண்ணிக்கிட்டது நம்மள மாதிரியே ஒரு ஆண் பேய் தாங்கறத அது உணர்ந்தது. கூடவே கோபமும் வந்துச்சு. மேல போய் தன்னோட தோழிகளை அழைச்சுக்கிட்டு வந்து இங்க நடனம் ஆடிக்கிட்டு இருந்த ஆண் பேய்கள் மேல தொப்புன்னு வந்து குதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அப்போ பிசாசுகள் எல்லாம் ஒன்னு சேர்ந்து ஒருத்தங்களை ஒருத்தவங்க தாக்கி கல்யாண விருந்து சாப்பிடாமலேயே அந்த இடத்தை விட்டு ஓடி போயிடுச்சுங்க. இந்த அனுபவத்தால சின்ன பேய் கல்யாணம் பண்ணிக்கிற ஆசையே விட்டுடுச்சு. முன்பொரு காலத்துல அவந்தி ராஜ்யத்துக்கும் வைசாலி நகரத்துக்கும் மத்தியம் இருக்கிற பெரிய இடத்துல ஒரு காலி மைதானம் இருக்கு. அங்க ஒரு புளிய மரத்து மேல ரெண்டு பிசாசுங்க இருந்தது. அதுல ஒன்னு வயசான பிசாசு, ரெண்டாவது குட்டி பிசாசு. அந்த பக்கமா நடந்து வர்ற மனிதர்கள் எல்லாரையும் உத்து பார்த்து வயசான பேயி அவங்களோட பலவீனம் என்னன்றத சொல்லும். அந்த பலவீனம் என்னன்றத தெரிஞ்சுகிட்ட குட்டி பிசாசு அதை வச்சு அவங்கள பாடுபடுத்தும். ஒரு நாள் அந்த ரெண்டு பிசாசுங்களும் மரத்துல உட்காந்துகிட்டு எதையோ பேசிக்கிட்டு இருந்த நேரத்துல எல்லாத்த விட பெரிய பலவீனம் என்ன அப்படின்னு கேட்டுச்சுங்க. யாரோட பலவீனத்தால சுத்தி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் மனஸ்தாபம் வருதோ அதுதான் பெரிய பலவீனம்.
இந்த விஷயம் சம்பந்தமா ரெண்டு பிசாசுங்களும் வாக்குவாதம் பண்ணிட்டு இருந்த நேரத்துல அதே இடத்துல ஒரு மனுஷன் அந்த பக்கம் நடந்து வர்றத பாத்துச்சுங்க. வயதான பேய் அந்த மனுஷனோட முகத்தை உத்து பாத்துச்சு. ஆனா அவனோட பலகீனம் என்ன அப்படிங்கறத சொல்ல முடியல. ஏன்னா அவன் முகம் கம்பீரமா இருந்தது. வயதான பேயால எதுவும் சொல்ல முடியாததால குட்டி பிசாசு ஒரு பண மூட்டைய வரவழைச்சு அத அந்த மைதானத்துல போட்டுச்சு. அந்த வழியா வந்த அந்த மனுஷன் அத பார்த்து, பாவம், யாரோ பண மூட்டைய இங்க போட்டுட்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நடந்து போயிட்டான். அத பார்த்து பிசாசுங்க ரெண்டு பேரும் அதிர்ச்சி ஆயிடுச்சுங்க. இது வரைக்கும் பண மூட்டைய பார்த்த எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்க. யாரும் பாக்குறாங்களான்றத சுத்தி பார்த்து யாருக்கும் தெரியாம அதை எடுத்துட்டு போய் ஓரமா வச்சு பிரிச்சு பாப்பாங்க. அதுல தேலோ இல்ல விஷ ஜந்துக்களோ இருக்கும். அத பார்த்து அவங்க பயந்து தூக்கி போட்டுருவாங்க. அத பார்த்து அதுங்க ரெண்டும் பயங்கரமா சிரிக்குங்க. ஆனா இந்த ஒருத்த மட்டும் பண மூட்டைய பார்த்தும் அதை உதறி விட்டுட்டு போயிட்டான். அத பார்த்து குட்டி பிசாசு குழப்பம் அடைஞ்சது. இந்த தடவை அது ஒரு அழகான பொண்ணா மாறி அவன் முன்னாடி நடந்து வந்துட்டு இருந்தது. ஆனாலும் அவன் அந்த பொண்ணை பார்த்தும் கண்டுக்காம நடந்து போயிட்டான். அவங்க உடனே கால முள்ளு குத்துன மாதிரி ஆ அப்படின்னு கத்துச்சு. போனவன் திரும்பி வந்து அழகான பொண்ணு ரூபத்துல இருக்க குட்டி பிசாசு கால இருந்த முள்ள எடுத்துட்டான். மறு நிமிஷமே அந்த பொண்ணு அவன் கைய பிடிச்சுக்கிட்டு அன்பா இருக்க மாதிரி நடிச்சு, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா? அதுக்கு அவன் சிரிச்சுக்கிட்டே, ஒரு சின்ன உதவி செஞ்சதுக்கே திருமணத்தை பத்தி பேசுற, வேற யாராவது இதை விட பெரிய உதவி செஞ்சா என்ன ஆகும், எனக்கு இந்த மாதிரி பெண்கள் எல்லாம் பிடிக்காது. நிராசையோட அந்த குட்டி பிசாசு வயசான பிசாசு கிட்ட வந்தது. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு பாரு. அந்த மனிதன் அப்படியே நடந்து கொண்டிருக்கும் போது ஒரு பொதர்ல இருந்து தண்ணி தண்ணி அப்படின்ற ஒரு குரல் கேட்டுச்சு. என்ன நடக்குதுன்னு கிட்ட போய் பார்த்தா மகாராஜா மாதிரி ஒருத்தர் அங்க படுத்துட்டு இருந்தாரு. அவர் உடம்பு முழுக்க காயங்கள். உடனே அவன் தண்ணிய கொண்டு வந்து அவரோட தாகத்தை தீர்த்தான். கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் ராஜா மாதிரி இருக்க வயசான பிசாசு, நீங்க அதிர்ஷ்டவசமா என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நான் இந்த தேசத்து ராஜா, வேட்டைக்காக இங்க வந்து இப்படி ஆயிட்டேன். நீங்க என்னோட ராஜ்யத்துக்கு வாங்க, உங்களுக்கு நல்ல பதவி கொடுத்து ராஜ மரியாதை தரேன். அதுக்கு அந்த மனிதன், தாகமா இருக்கவங்களுக்கு தண்ணி கொடுக்கறது மனித தர்மம், அதுக்கு எனக்கு எந்த பிரதிபலனும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு நடந்து போயிட்டான். அவன் அப்படி நடந்து போய்கிட்டு இருக்கும் போது குட்டி பிசாசு மகாராஜா வேஷத்துல இருந்த வயசான பிசாசு கிட்ட வந்து, இவனை பார்த்தா எந்த பலகீனமும் இல்லாத மனுஷன் மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லுச்சு. உலகத்துல பலகீனம் இல்லாத மனுஷனே இல்ல, அதனால நாம மனுஷ ரூபத்துல போயி அவனோட பலகீனம் என்னன்றத தெரிஞ்சுக்கலாம் வா. உடனே அதுங்க ரெண்டும் அப்பா மகன் மாதிரியான உருவத்துல மரத்துக்கு கீழே படுத்துட்டு இருந்த அந்த மனிதனை பார்த்துச்சுங்க. அந்த ரெண்டு பிசாசுங்களும் பிரயாணிங்க மாதிரி நடிச்சு அவன் பக்கத்துல உட்காந்து அவங்க கிட்ட பேச ஆரம்பிச்சதுங்க. கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அந்த மனுஷன் காட்டு வழியா வரும்போது நடந்த அனுபவத்தை அவங்க கிட்ட சொன்னான். வழியில அவனுக்கு கிடைச்ச பண மூட்டை, ஒரு அழகான பொண்ணை பார்த்தது, மகாராஜாவோட தாகத்தை தீர்த்தது, இது எல்லாத்தையும் பிசாசுங்க கிட்ட அவன் சொன்னான். இதெல்லாம் அதுங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சாலும் அதுங்க ஆச்சரியப்பட்ட மாதிரி கேட்டுச்சுங்க. அத சொன்ன கொஞ்ச நேரத்துல அவங்க கிட்ட, என்ன மாதிரி பண ஆசை, பொண்ணு ஆசை, பதவி ஆசை இல்லாத மனுஷனை எங்கயாவது பாத்திருக்கீங்களா? அதுக்கு அந்த பிசாசுங்க, பார்த்ததில்ல பார்த்ததில்ல. அந்த பதில கேட்ட அந்த மனுஷன் அதுங்க கிட்ட தன்னை பத்தி சொல்ல ஆரம்பிச்சான். தனக்கு இருந்த குணத்தால தனக்கு எப்படி வாழ்க்கை நல்லபடியா போகுது அப்படிங்கறத ஒன்னொன்னா சொல்ல ஆரம்பிச்சான். பிசாசுங்க ரெண்டும் அமைதியா அதை கேட்டுட்டு இருந்ததுங்க. ஆனா அவன் அவனை பத்தி பெருமையா சொல்லிக்கிறத நிறுத்தல. கொஞ்ச நேரத்துக்குலாம் அந்த பிசாசுங்களுக்கு அத கேட்டு கேட்டு தலைவலியே வந்துருச்சு. கொஞ்ச நேரத்துக்குலாம் அதுங்களுடைய காதுகள் வீங்கவும் கண்ல இருந்து தண்ணியும் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனாலும் அவன் அவனை பத்தி சொல்றத நிறுத்தவே இல்ல. அப்ப திடீர்னு அந்த பிசாசுங்கள் மாயமாயிடுச்சு. அதுங்க தங்கியிருந்த புளிய மரத்தை வந்து சேர்ந்ததுங்க. அப்ப குட்டி பிசாசு, ஐயோ அம்மா, அவன இவ்ளோ பேசிக்கிட்டு இருக்கான். அதுக்கு அந்த வயசான பேய் சிரிச்சுக்கிட்டே, அவன் அவ்வளவு பேசுறதுனாலதான் அவனை பத்தி நமக்கு தெரிய வந்தது. குட்டி பிசாசு ஒன்னும் புரியாம பாத்துச்சு. புரியலையா? எல்லாத்த விட பெரிய பலவீனம் தன்னை பத்தி தானே பெருமையா பேசுறது. ஒரு மனுஷனுக்கு எந்த கெட்ட குணம் வேணாலும் இருக்கலாம், ஏன்னா அதை எப்ப வேணா சரி பண்ணிக்கலாம். ஆனா தனக்கு தானே பெருமை பேசிக்கிட்டா அதை யாராலையும் காப்பாத்த முடியாது. அது மட்டும் இல்லாம நண்பர்களை பாராட்டணுமே தவிர தன்னை தானே புகழக்கூடாது. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம முன்னோர்களே சொல்லிட்டு போயிருக்காங்க. இவ்ளோ ஏன்? அடுத்தவங்களை எப்பவுமே அழ வைக்கிற நம்மளையே அந்த மனுஷன் அழ வச்சுட்டான். வயசான பேய் சொன்னத குட்டி பிசாசு ஒத்துக்கிட்டு வேற யாராவது வராங்களான்னு பாக்க ஆரம்பிச்சதுங்க.